பிள்ளைகள், உங்கள் எல்லாரையும் இரண்டாம் பாடம் மூலமா திரும்பவும் ஆண்டி சந்திக்க வந்திருக்கிறேன். படிக்கலாமா? சரி, இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையும் அதன் விளைவும். கடவுளுக்கு கீழ்ப்படியாதனால என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். யாருக்கு? இப்பதான் நீங்க ஞாபகப்படுத்தின முதலாவது பாடம் நாங்க என்ன பார்த்தோம்? கடவுளோட படைப்பை பத்தி நாங்க பார்த்தோம். என்ன இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னா, என்ன படைச்சாரு முதல் நாள் ரெண்டாம் நாள் அப்படின்னு சொன்னா, நீங்க பட்டப்பட்டன்னு சொல்லுவீங்க தானே? வெரி குட், நீங்க அப்படிதான் இருக்கணும். முதலாவது நாள் என்ன, ரெண்டாவது நாள் எல்லாம். ஆறாவது நாள் நாங்க பார்க்கறோம் மனிதனை படைக்கிறார். அப்ப மனிதனை படைத்துட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னால ஒரு பாட்டு பாடலாமா? வாங்க எல்லாம் சேர்ந்து பாடலாம். சரியா? பாடுவோம். இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவின் பிள்ளை, பண்ணாத தொல்ல. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவின் பிள்ளை, பண்ணாத தொல்ல. நான் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சிடுவே, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவே. நான் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சிடுவே, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவே. நல்லா இருந்துச்சா? என்னோட சேர்ந்து பாடுனீங்களா? சரி, இப்ப நாங்க பாடத்துக்கு செவி கொடுக்கலாம். வாங்க நாங்க படிப்போம். நாங்கள் தொடக்க நூல் 3 அத்தியாயத்தில் இருக்கிற அந்த கதைக்கு நாங்கள் செவி கொடுக்கலாமா? சரி, என்ன நடக்குது? ஆண்டவர் இந்த அழகான ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் எவ்வாளையும் நீங்கள் விருப்பமானபடி எல்லா மரங்கள் எல்லாமே உங்களுக்கு தான், இந்த மிருகங்கள் எல்லாம் படைச்சதும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை மாத்திரம் முன்னால் வச்சாராம். சொன்னாராம், இந்த மரம் நடுவில் ஒரே ஒரு மரம் இருந்துச்சா, இந்த மரம் இருக்குதானே, இந்த மரத்துலேருந்து மாத்திரம் நீங்கள் கனியை சாப்பிட வேணாம், மற்றபடி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு எத்தனையோ மரங்களை படைச்ச கடவுள் சொல்லிட்டு போனாராம். அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் என்ன நடக்குதா, இந்த பாம்பு வந்து சரியான சூழ்ச்சி உள்ளதாக இருந்துச்சோம். என்ன நடந்துச்சா, இந்த பாம்பு போய் இந்த பெண்கிட்ட கதைக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கடவுள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்கள்ட கனியும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ இந்த ஏவாள் சொன்னாங்களாம், தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம்னு சொல்லலை, ஆனால் இங்கே பாருங்கள் நடுவில் இருக்கே இந்த மரம், இந்த மரத்துலேருந்து மாத்திரம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ பாம்பு கேட்டுச்சா, நீங்கள் ஏன் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ இவங்க சொன்னாங்களாம், ஏவாள் சொன்னாங்களாம், இந்த கனியை பூசிச்சா நாங்கள் சாகுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த பாம்பு சொல்லிச்சா, இல்லை இல்லை, நீங்கள் சாகுவீங்கனால இல்லை, உங்களோட கண்ணெல்லாம் திறக்கப்படும், அதனால தான் பாருங்கள் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குது, கண்ணுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஏமாற்ற தொடங்கிச்சான். அப்போ என்ன நடந்துச்சா, இவங்களோட கண்ணுக்கும் இது நல்லா பார்க்க அழகாக டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சி என்ன செய்தாங்களாம், இந்த கனியை பறித்து சாப்பிட்டாங்களா. அவங்க மாத்திரம் சாப்பிட்டது இல்லை, ஏவாள் சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, ஆதாமுக்கும் கொண்டு போய் சாப்பிட கொடுத்தாங்களாம். இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களாம். என்ன நடந்துச்சா, நன்மை தீமை அறிகிற கண் அவங்களோட திறக்கப்பட்டுச்சான். அப்போ அவங்க ஆடை இல்லாமல் இருந்ததை உணர்ந்து என்ன செய்தாங்களாம், அந்த நேரமே போய் இலை குலையில் பின்னால் போய் ஒளிஞ்சு கொண்டாங்களாம். அந்த சாயந்தர நேரத்தில் தேவன் வந்து அந்த இடத்துல அசைவாடி இவங்களை சந்திக்க வர்றார். இப்படி வார நேரத்தில் தான் கதைக்கிற கூப்பிட்ற நேரத்தில், ஆதாம் ஏவாள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறத நாங்கள் பார்க்கலாம். உங்களோட குரலை வந்து நாங்கள் கேட்குறோம், ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி
பயம்ன்றது முதல் முதல்ல வாரதை நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கோம், நாங்கள் உடுப்பு இல்லாமல் இருக்கோம், அதனால் நாங்கள் ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன நடக்குது, நீங்கள் உடை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு சொன்னது யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. நான் சாப்பிட வேணான்னு உங்களுக்கு சொல்லியிருந்த அந்த மரத்துலேருந்து நீங்கள் கனியை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கடவுள் கேட்குறத நாங்கள் பார்க்கலாம். ஆதாம் சொல்கிறாராம், என்னோட நீங்கள் இருக்க சொல்லி சொன்னீங்களே இந்த ஸ்திரி ஏவானால் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏவாள் என்ன சொல்கிறாங்க, இந்த பாம்புனால தான், பாம்பை நேமாத்திட்டு அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்கலாம். இதுதான் இங்கே நடந்துச்சு பிள்ளைகள். நாங்கள் ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே, உமக்கும் இந்த பெற்றோருக்கும் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுதும் அது கட்டளைக்கு சரியாக நாம் செயற்பட உதவி செய்யும். நாம் கீழ்ப்படியாத செயல்களுக்காக, தருணங்களுக்காக எங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.